கோவை பள்ளி மாணவி தற்கொலை வழக்கில் மாநில குழந்தைகள் நல ஆணையம் இன்று காலை விசாரணையை துவக்கியது. கடந்த வாரம் கோவையில் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி பாலியல் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டதாக பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் மாணவி பயின்ற முன்னாள் பள்ளி ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் ஆகியோர் போக்சோ உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் நல ஆணையம் விசாரணை மேற்கொள்ள பரிந்துரைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் நல ஆணைய தலைவர் சரஸ்வதி ரங்கசாமி, உறுப்பினர்கள் மல்லிகை, ராமராஜ், சரண்யா ஆகிய அலுவலர்கள் அடங்கிய குழு பாலியல் மற்றும் தற்கொலை சம்பவம் குறித்து விசாரணையை துவக்கியுள்ளனர். இன்று நடைபெறும் இந்த விசாரணையில் மாணவியின் பெற்றோர், மாணவியுடன் பயின்ற மாணவ மாணவிகள், பள்ளி நிர்வாகிகள், காவல்துறையினர் ஆகியோரிடம் விசாரணை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.